So hey guys, welcome back to my channel and hope you guys are doing absolutely fine. So நேத்து பாத்தீங்கன்னா வெதர் சும்மா சூப்பரா இருந்துச்சு அண்ட் கிருஷ்ண ஜெயந்தின்றதுனால வந்து மழை சூப்பரா பெஞ்சது அண்ட் அதனால பாத்தீங்கன்னா வீடே சும்மா குளுகுளுன்னு இருந்துச்சு. இருந்தாலும் அதுக்கு மேலேயும் ஏசியை போட்டு செம்மையா படுத்து தூங்கினேன். ஸோ இட் வாஸ் வண்டர்ஃபுல் அண்ட் ரெண்டு மூணு நாளாக கொஞ்சம் பிஸியாக போயிட்டதுனால வ்ளாக்ஸும் என்னால் சரியாக பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கும் சில முக்கியமான வேலைகள் இருக்கு, பட் ப்ளாக் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இந்த ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ரெடி ஆயாச்சு. எங்கே போகிறேன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா வந்து என்னோட சிக்னேச்சரில் ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா ஒரு ஆர்டிஜிஎஸ் கொடுத்துருந்தேன், அந்த ஆர்டிஜிஎஸ் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் வந்து மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணாங்க. பட் அப்புறம் அவங்க சரின்னு சொல்லிட்டு அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹோம் பிரான்ச்சுக்கு போயிட்டு மூணு ஸ்பெசிமன் சிக்னேச்சர் போடுங்க, அந்த சிக்னேச்சர் நீங்கள் இனிமேல் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்னோட பிரான்ச் பார்த்தீங்கன்னா கோபாலபுரம் பிரான்ச். ஸோ அதனால் இப்போ கிளம்பி கோபாலபுரம் போயிட்டு இருக்கேன். அங்கே போய் இந்த வேலையை முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துடுறேன். அப்புறம் ஈவினிங் கிளம்பி ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு போக வேண்டியிருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம இங்கேருந்து கிளம்புவோம், கோபாலபுரம் போய் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ வண்டியில் ஆட்டோ ஸ்டார்ட் போட்டதுலேருந்து வந்து செம்ம நிம்மதி. ஏன்னா வண்டியை காலங்காலத்தில் உதச்சி உதச்சி செம்மையாக டென்ஷன் இருக்கிறேன். அண்ட் மோர் ஓவர் மழை பெஞ்சு வண்டி நடக்குதுன்னா இன்னமும் பிரச்சனை, ஏன்னா அவ்வளோ ஈஸியாக வண்டி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ அதெல்லாம் இல்லை, நிம்மதி. ஸோ இங்கேருந்து இப்போ கிளம்பி நேராக பேங்க்குக்கு போய் பேங்க் வேலையை முடிச்சுட்டு வரும். முடிஞ்சிருச்சு உள்ளே உட்காந்து தைரியமாக வ்ளாக் பண்ணிட்டு இருந்தேன். டக்குனு கூப்பிட்டோன்னே அப்படியே பயந்துச்சு. ஆனால் அவங்க ஆக்சுவலி நான் கேமரா வச்சு ப்ளாக் பண்ணுறது பார்க்கல, அவங்க அதுக்காக கூப்பிட்டேன். வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக கூப்பிட்டாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு வரல. ஸோ இப்போ இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போயிடலாம் சாப்பிட்டு, இப்போ வேறு டிவி கிவி பார்த்துட்டு அப்புறம் கிளம்பி ஈவினிங் போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா சதா சினிமேஜ் ஒன், இதுதான் வந்து என்னோடய ஹேர் ஸ்டைலிஸ்டோட பாபர் ஷாப் பேசிக்லி. ஸோ அவனையும் மீட் பண்ணிவிட்டு போயிடலாமான்னு பார்க்குறேன். ஏன்னா எங்கே டைம் இருக்குது, அவனையும் பார்த்துக்கலாம் ஆச்சு. ஸோ அவனையும் பார்த்துட்டு அங்கேயிருந்து நம்ம கிளம்பி. என்ன நினைக்கிறீங்க ஹேர் ஸ்டைலை பற்றி? ஹேர் ஸ்டைலை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். பங்கமாகுது இல்லை? ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பேங்க்கோட ஒர்க் முடிஞ்சு போச்சு. ஸோ வெரி வெரி ஹாப்பி. அப்படியே போய் அபிலாஷை பார்த்தேன், அவனை மீட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நாங்கள் வழக்கமாக வந்து மந்த்லி ஒரு 2-3 times வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் அண்ட் அப்படியே ட்ரைவ் போவோம், எங்கே டின்னர் போவோம், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம். பட் இந்த கொரோனானால பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ போக முடியாமல் போச்சு. ஸோ இப்போ மீட் பண்ணும்போது அப்படியே அந்த படைய மெமரிஸ் பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம் அண்ட் இட் வாஸ் வெரி வெரி நைஸ். ஸோ கூடிய சீக்கிரம் திருப்பி மீட் பண்ணி ரெண்டு பேரும் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் போட்டோம் அதுக்கப்புறம். ஏன்னா அவனும் இப்போ தான் கடை ஓப்பன் பண்ணியிருக்கான், பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா பை அப்பாயின்மெண்ட்ஸோட தான் அவன் பண்ணிட்டு இருந்தான். பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கடை எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து ரெகுலரான கஸ்டமர்ஸ்க்கும் அவன் ஓப்பன் பண்ணிட்டான். ஸோ கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அவன் கொஞ்சம் பிஸியாக இருப்பான். அண்ட் மோர் ஓவர் எனக்கும் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மேபி ஒரு நாள் அவன் கூட வெளியே கிளம்பி போகலாம் அப்படின்ற பிளான் இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லஞ்ச், இன்னொரு 1 hour லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்புறம் மேபி உட்காந்து ஜிடிஏ விளையாடினா விளையாடுவேன், இல்லைன்னா படுத்து கொஞ்சம் நேரம் தூங்கிடுவேன். பிகாஸ் ஐ நீட் டு கெட் ரெடி ஃபார் த மீட்டிங் இந்த ஈவினிங். ஸோ வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட நான் 5 o'clock கிளம்பணும் பிகாஸ் நான் போக வேண்டியது நீலாங்கரை. ஸோ ஒரு குட்டி தூக்கம் போட்டு ஏஞ்சாச்சு. ஸோ ஏஞ்ச அப்புறம் எவ்வளோ காஃபி. ஸோ காஃபி குடிச்சிட்டு குளிச்சுட்டு இங்கேருந்து கிளம்புறேன், நேராக இங்கேருந்து அடையார் போகிறேன். அங்கே ஒரு மீட்டிங் இருக்குது, ஒரு 30-45 minutes. அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு அங்கேருந்து நீலாங்கரை வரைக்கும் போகிற ஒரு சின்ன பிளான் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்றது வந்து இன்னும் தெரியல. ஸோ ஐ பி கம்மிங் டு நோ ஒன்ஸ் ஐ லீவ். ஸோ குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அப்புறம் நான் மீட் பண்ணுறேன். ஸோ எஸ் ரெடி ஆயாச்சு. ஃபீலிங் வெரி வெரி ஹாப்பி. இன்றைக்கி ரெடி ஆகும் போது ஏன் தெரியல, ஏன்னா இவ்வளோ நாள் வந்து இந்த ஷார்ட்ஸு டிஷர்ட்டு ஏதோ ஒரு செருப்பு அப்படியே சுற்றிட்டு இருந்தேன்.
இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் போக போற இடம் வந்து கொஞ்சம் ஒரு பிரீமியமான இடம், அதனால வந்து கொஞ்சம் ப்ராப்பரா ட்ரெஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சேன். பட் ட்ரெஸ் பண்றத பத்தி நான் ஏன் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன்னு புரியல, ஏன்னா முதல்ல எல்லாம் நார்மலாவே ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ பாத்தீங்கன்னா அந்த கோவிட் வந்ததுல இருந்து ரெடியாகி போறதுக்கான எந்த ஒரு ஒகேஷனும் வரல. பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கெட் ரெடி, ஸோ ரெடி ஆயாச்சு. ஸோ ஒரு டெனிம் ஷர்ட் போட்டிருக்கேன் அண்ட் அப்புறம் வந்து ஸோ இந்த டெனிம் ஷர்ட்டு கீழே ஒரு ஸ்ட்ரைப்ட் ஜீன்ஸும் லோஃபர்ஸும் போட்டிருக்கேன். So feeling very very nice to be ready. So இப்போ கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. கார்ல போற வழியில எங்க போறேன்றது உங்களுக்கு நான் சொல்றேன். So I'll see you in the car. So guys, yes, ரெடி ஆயாச்சு, கிளம்பியாச்சு. ஸோ இப்போ எங்கே போயிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அடையார் போயிட்டு இருக்கேன். அங்கே வந்து எனக்கு ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு. அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு அங்கேருந்து நான் எங்கே போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐ எம் கோயிங் டு கிப்ளிங் கெஃபே இன் ஈசிஆர். ஸோ ஐ திங்க் நிறைய பேர் கிப்ளிங் போயிருப்பீங்க. இட்ஸ் அ வெரி வெரி நைஸ் பிளேஸ் அண்ட் ஏற்கனவே அந்த இடம் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் இப்போ சோஷியல் டிஸ்டன்சிங்லாம் வந்துட்டு இருக்கு, இந்த லாக்டவுன்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ எப்படி இருக்குன்றது பார்க்கறது வந்து நான் ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன். அண்ட் மொரோவர் அங்கே சீட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் தூர தூரமாக தான் இருக்கும். ஸோ இப்போவும் அதே மாதிரி தூர தூரமாக தான் சீட்டிங் இருக்குதா, இல்லை இப்போ லாக்டவுனுக்காக இன்னும் தூரமாக எதாவது பண்ணியிருக்காங்களான்றது வந்து ஐம் வெரி வெரி எக்ஸைட்டட் டு சி. ஸோ இப்போ நான் போகிற மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அஃபிஷியல் கம்பஸ்ட். ஸோ அதை முடிச்சுட்டு ஹேவ் டு கம் பேக் அண்ட் தேர் ஓப்பன் ஒன்லி டில் 8:30 இந்த நைட். ஸோ வி ஆர் பிளானிங் டு மீட் தேர் பை 6:00. ஸோ அது முடிச்சுட்டு 8:45 அந்த மாதிரி வந்து அங்கேருந்து கிளம்பிடுவோம் நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் த பிளான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், டக்குனு அங்கே ரீச் ஆகிட்டு அங்கேருந்து வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ சி வேஸ். ஸோ எஸ், அடையாரோட ஒர்க் முடிச்சாச்சு. ஐம் ஜஸ்ட் 10 minutes அவே ஃப்ரம் கிப்ளிங் கேஃபே. ஸோ போயிட்டே இருக்கேன் அண்ட் எப்பவும் ஈஸியாக ஓட்டினா ஒரு தனி சந்தோஷம், ஏன்னா முதல்ல ஈஸியாரோட லைஃப் வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் அதே மாதிரி இருக்க மாதிரியும் தோணுது. அட் சேம் டைம் வந்து அந்த மாதிரி ஒரு ஈஸியாரோட ஹாப்பினிங்கான அந்த ஃபீல் வந்து இன்னும் இல்லை. ஸோ மைபி அந்த கிப்ளிங் போனால் எப்படி இருக்குன்ற ஒரு ஐடியா வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு டைம்ல செம்ம ஹாப்பினிங்காக இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ நீங்கள் ரோட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் காலியாக தான் இருக்கு. In 300 meters, turn left onto Spring Gardens 2nd Street. Turn left onto Spring Gardens 2nd Street. So, yes. Spring Garden 2nd Street. So finally பாத்தீங்கன்னா கிப்ளிங் கெஃபே இருக்கிற இந்த தெருவுக்கு வந்தாச்சு. So, this is a very beautiful road. இந்த ரோட வந்து எனக்கு எப்போதுமே ரொம்ப காமா இருக்கும், பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரோடோட ஒரு எண்ட்ல தான் அந்த கெஃபே இருக்கு, which is very very famous. கிப்ளிங் கெஃபே லுக்ஸ் வெரி 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 பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுவேன், பிகாஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் சீட்டிங் கீட்டிங் எதுவுமே அவங்க மாற்றவே இல்லை, ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சோஷியல் டிஸ்டன்சிங் தான், அதனால் வந்து சீட்டிங் மாற்ற வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லவே இல்லை. அண்ட் ஸோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இப்போ உள்ளே போய் ஹேவ் டு கண்டினியூ அண்ட் உள்ளே பிளாக் பண்ணுறது கஷ்டம், பிகாஸ் நிறைய பேர் வராங்க அண்ட் வி ஹேவ் அ ஹியூஜ் மீட்டிங் ஆல்சோ. ஸோ பிளாக் பண்ணுறது கஷ்டம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஃபோட்டோ கேட்டோ ஃபோட்டோ எதாவது எடுத்தேனா நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ சி யூ கைஸ். நைட்டு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 10:30 ஆகிடுச்சு. ஸோ அதனால் நைட் பிளாக் எண்ட் பண்ண முடியல. ஸோ இப்போ காலையில் எழுந்து தான் இந்த பிளாகை நான் எண்ட் பண்ணுறேன். ஸோ ஆன் த ஹோல் கிப்ளிங் கெஃபேவோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இந்த லாக்டவுன் டைமில் சர்வீஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா வந்து எந்த விதமான ட்ரிங்க்ஸும் அவங்க சர்வ் பண்ணலை, அது வந்து ஆல்கஹாலாகவும் இருக்கட்டும் இல்லை வந்து மாக்டெயில்ஸாகவும் இருக்கட்டும் ஜூஸஸாக இருக்கட்டும் எதுவுமே அவங்ககிட்ட இல்லை. ஸோ தே ஹேட் ஓன்லி ஃபுட் அண்ட் கேன்ட் ஜூஸஸ். ஸோ அதனால் ஃபுட் வந்து சொல்லவே தேவையில்லை, இட் வாஸ் வெரி வெரி குட். நிறைய ஃபுட் சாப்பிட்டோம் அண்ட் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் பழைய மாதிரி பார்த்தீங்கன்னா க்ரௌட் அவ்வளோவா இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் வராங்க.
பட் ஐ திங்க் இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்ச அப்புறம் ஓரளவுக்கு நல்ல க்ரௌடு வரும்னு நினைக்கிறேன். தட்ஸ் வாட் ஐ திங்க் ஸோ. ஸோ கண்டிப்பாக நான் எடுத்த சில ஃபுட்டேஜஸ் தான் பார்த்துருப்பீங்க, கிப்ளிங் கேஃபே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் அ மஸ்ட் விசிட் பிளேஸ். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். இல்லை தனியாக ஒரு டேட்டு மாதிரி போகிறீங்கன்னா கூட போகலாம், நல்லாயிருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே கைஸ். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்க போகுது. பாய் bye.